வெள்ளம் புயல் வறட்சியெல்லாம் இந்த இயற்கை விவாதங்கள் அல்லது இயற்கையாக நடக்கிற இந்த பேரழிவுகள் டிசாஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஏற்படுகிற சம்பவங்கள் வந்து இது முதல் முறை அல்ல. தொடர்ந்து எல்லாருடைய ஆட்சி காலத்திலையும் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, கலைஞர் இருக்கும்போதும் சரி, ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, இப்போவும் சரி, எல்லாம் இன்னும் சொல்ல போனால் ராஜாஜி பெருந்தர் காலத்திலேருந்து மழை இருக்கும், வெள்ளம் இருக்கும், புயல் இருக்கும். அந்தந்த வருஷங்களில் 1000 வருஷத்துக்கு திட்டமிட்டு நிதி ஒதுக்கி ஒரே வருஷத்தில் எல்லாத்தையும் பண்ண முடியாது. அந்த 5 ஆண்டுகளுக்கு வேண்டிய நிதி ஒதுக்கி நிறைய முறையாக அந்தந்த திட்டங்களை போட்டு செய்கிறாங்க. அது சில நேரங்களில் இப்போ நீங்கள் 50 வருஷம் பெய்யாத மழை இந்த வருஷம் பெய்யுதுங்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? அதை தடுக்கணும். மக்கள் பாதிக்கப்படுறாங்க, பாதிப்பு நிறுத்தப்படணும், அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கணும் தான். தொடர்ந்து எல்லா அரசாங்கமும் எடுத்து வர்றாங்க. இருந்தாலும் இயற்கை சீற்றம் அல்லது பெருமழை வெள்ளம் புயலால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இந்த பாதிப்பு நிறுத்தப்பட வேண்டுங்கிறதுல ரெண்டு கருத்தையும் கிடையாது. இதெல்லாம் மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, மாநில அரசுடைய நிதியோட மட்டும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. மத்திய அரசும் கணிசமாக நிதி கொடுக்கணும். இந்த 2 தடவை ஏற்பட்ட சமீபத்திய இழப்புகளுக்கு ஏறக்குறைய 10,000 கோடி வேணும்னு தமிழ்நாடு அரசாங்கத்தில் கேட்டிருக்காங்க. முதலமைச்சரை போய் பார்த்துருக்காரு. இப்போ நிதியமைச்சர் இன்றைக்கு வந்து பார்க்குறாங்க. ராஜ்நாத் சிங் அன்றைக்கு வந்து பார்த்து போயிருக்காரு. இதுக்கு 1000 கோடி கொடுத்தாங்க. ஒன்றும் அதுக்கான உரிய நிதி இன்னும் கொடுக்கப்படலை. முதல்ல 500, அப்புறம் 400, 900, 1000 கோடி கொடுத்துருப்பான்னு வச்சுக்கலாம். இன்னொன்று, டிசாஸ்டர் ஃபண்டுனே தனியாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் மாநிலத்தில் ஒரு டிசாஸ்டர் ஃபண்டு, சென்ட்ரல் டிசாஸ்டர் ஃபண்டுன்னு இருக்கும். அது டெபாசிட் ஆகிட்டே இருக்கும், இங்கேயும் டெபாசிட்டாக இருக்கும், அதுலேருந்து அதுக்கு தர்றாங்க. ஸோ இப்போ நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவிக்கிறாங்க, அறிவிக்கணும்னு தமிழ்நாட்டுக்கு கேட்குறாங்க. அது என்ன பிரச்சனை மத்திய அரசுக்கு? எதுக்கு வந்து நிதியமைச்சர் வந்து அதை வந்து பிடிவாதமாக இல்லை, நாங்கள் அறிவிக்கவே மாட்டோம், நேஷனல் டிசாஸ்டர் என்று அறிவிக்கவே முடியாது அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி அறிவித்தா என்ன நன்மைன்னா, நீங்கள் நிறையா கூட மற்ற மாநிலங்கள் கூட ஹெல்ப் பண்ணலாம். வாஜ்பாய் காலத்தில் வந்து சுனாமி வந்த காலத்தில் நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவித்தாங்க. அப்போது மற்ற மாநிலங்கள்லாம் நிதி கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து மத்திய பிரதேசத்துலேருந்து சௌஹான் மந்திரி இருந்தார், அவரை சொல்லி 5 கோடி ரூபா பணம் வாங்கி கொடுத்தேன். 2 அமைச்சர் அங்கேருந்து ஹெலிகாப்டரில் வந்து நாகப்பட்டினம் ஏரியாவில் மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. அது மாதிரி பல மாநிலங்கள் பக்கத்து மாநிலம் 5 கோடி 10 கோடி இது மாதிரிலாம் நிதி கொடுத்தாங்க. ஸோ மத்திய அரசும் நிதி ஒதுக்க முடியும், பொதுமக்களும் நிறையா கொடுப்பாங்க, வரி விலக்கு கிடைக்கும், எக்ஸம்ஷன் கிடைக்கும், டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும், இது மாதிரி பல நன்மைகள் இருக்கு. அதனால தான் கேட்குறாங்க. அது மத்திய அரசுக்கு அறிவிக்க வேண்டியானே. அதனால் பாதிக்கப்பட்டதில் நம்ம அதிகம் அவங்க குறைவு இப்படி பேசி தர்க்கம் பண்ணுறதுல வந்து தெர் இஸ் நோ மீனிங் இன் தட். அதில் ஒன்றும் அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. இது மாதிரி எப்படின்னா, இது ஏட்டிக்கு போட்டின்னு இல்லாமல் மாநில அரசுக்கு நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஆட்சிக்கு மத்தியில் இருக்கிற மக்கள் ஆட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் துணையாக இருக்கணும், நிதி உதவி செய்யணும். அப்படி செய்தால்தான் தொடர்ச்சியாக இப்போ இருக்குது. இப்போ அடுத்த வருஷமும் மழை வராதுன்னு சொல்ல முடியுமா? வெள்ளமே இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி என்ன வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வந்து அதை வந்து அரசாங்கம் திட்டமிட்டு நடக்கணும், மாநில அரசு முயற்சிக்கணும், மத்திய அரசு உதவி செய்யணும். ஏதோ வெள்ளம் புயல் காட்டு சுனாமி டயத்துலலாம் அறிவிச்சாங்களே, சுனாமிங்கிற பேர் தானே, ஒரு தடவை சுனாமிங்கிறாங்க, இன்னொரு தடவை தனாமிங்கிறாங்க, அது புயலுக்கு வெள்ளத்துக்கு வச்சுக்கிற பேர் தானே. ஸோ இவ்வளோ பேர் செத்தா தான் கொடுக்கலாம்னு சட்டமாக இருக்குது. மத்திய அரசு போட்ட சட்டம் தானே, அல்லது 3 ஏக்கர் பாதிக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அப்போ தான்
தேசிய பேரழிவின் அறிவிக்கணும் ஒன்றும் இல்லையா? அரசாங்கம் நினைச்சா அறிவிக்கலாம், மத்திய அரசு நினைச்சா ஒரு ஜீவ ஒரு உத்தரவு தானே. இத்தனை மாவட்டங்கள் என்ன, தென் மாவட்டங்கள் 6-7 மாதம் பாதிக்கப்பட்டிருக்கு, மெட்ராஸ் ஊட்டி 6-7 மாதம் பாட்டிருக்கு, 10-12 மாதம் மாவட்ட பாதிப்பு, மக்கள் படுற கஷ்டம் போதாதா? அலட்சி சட்டம் மக்களுக்காக தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக இல்லை மக்கள். தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டை சார்ந்தவர். அந்த முறையில் ஆளுநராக இருந்தாலும் இந்த வேறு மாநில ஆளுநராக இருந்தாலும் இந்த மாநில சேர்ந்தவங்கிற முறையில் பார்க்க வர வரவேற்கக்கூடியது வரட்டும் பார்க்கட்டும். பார்த்துட்டு ஒரு ஆளுநராக கருத்துக்களை பதிவு செய்யணுமே தவிர ஒரு அரசியல்வாதியாக பதியக்கூடாது. அவங்க முன்னால் பாலிட்டிஷனாக இருந்திருக்கலாம், இப்போ கவர்னர் வந்து பொதுவானவர், அரசியல் சட்டப்படி ஒரு உயர்ந்த பதவியை வகிக்கக்கூடியவர். இது வந்து நீங்கள் பிஜேபி காரங்க மாதிரி பேசக்கூடாது, ஒரு ஆளுநர் மாதிரி கருத்து சொல்லிட்டு போகணும். இங்கே தான் குறை சொல்கிறதுக்கு நிறையா அண்ணாமலையிலேருந்து பல மலை இருக்கு, எல்லாம் அவங்க தான் ஆள் குறிப்புக்கு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்றமா வந்து தானே திட்டணும். திமுகவை திட்டுறதோ திமுக அரசு திட்டுறதோ இந்தம்மா கவர்னர் வந்து தான் திட்டணும் இல்லையே? திட்டுறது தான் நிறைய பேர் வச்சுருக்கீங்க, திட்டிகிட்டு இருக்காங்களே போதுமே, அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க, அவங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம் போதும். சில அமைச்சர்கள் மீது வழக்குகள் அல்லது நீதிமன்றத்தின் வாயிலாக தண்டனை இதெல்லாம் வந்து என்ன, பொன்முடி தான் முதல் தடவையா ஜெயிலுக்கு போறாரா? தண்டனை கொடுத்துருக்காங்க, ஜெயிலுக்கு போறாருங்கிறது இனிமே சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் தெரியும் போகிறாரா போகலையா விடுதலையாகிறாரான்னு. தண்டனை வந்து 3 வருஷம் அறிவிச்சிருக்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறை பொன்முடி இல்லை. இது முதலமைச்சரே உள்ளே இருந்திருக்காங்களே இல்லையா? ஜெயலலிதாவே 4 வருஷம் முன்னாள் ஜெயிலில் இருந்தாங்க, இப்போ இறந்ததுனால போகலை. அந்த பீரியடில் இருந்து அமைச்சர்கள் போயிருக்காங்க, அதிமுக இருந்து அமைச்சர்கள் போயிருக்காங்க, திமுகவில் 1-2 நடந்திருக்கு. இது வந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, ஊழல் தடுப்பு அதிகாரிகள் லெவலில் இருந்தாலும் சரி, எம்எல்ஏ லெவலில் இருந்தாலும் சரி, எம்பியில் இருந்தாலும் சரி, மந்திரி இருந்தாலும் சரி, மத்திய அமைச்சரில் இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, யாருக்கு இந்த மாதிரி நிகழ்ந்தாலும் அது மற்ற எல்லாருக்கும் பாடம் தான். அது என்ன இருக்கு, எல்லாருக்கும் அது ஒரு படிப்பினை பாடம், எல்லோரும் வந்து ஒழுங்காக இருக்கணுங்கான ஒரு அப்படி தான் எடுத்துக்கணும். உச்சநீதிமன்றத்தில் கூட நிகழ்வுகளை நான் வழக்குகளில் ரைடு வீடியோ வச்சு பண்ணுறது இன்கம் டேக்ஸ் பண்ணுறதெல்லாம் சில நேரங்களில் உள்நோக்கத்தோடு இருக்கக்கூடாது, பழிவாங்கிறதுக்காக இருக்கக்கூடாது, இன்னொரு கட்சியை அழிக்கிறதுக்காக அந்த கட்சியுடைய புகழை குறைக்கிறதுக்காக இருக்கக்கூடாது, இது பரவலாக இருக்கணும். இப்போ சமீப காலங்களில் என்ன நடக்குது, பிஜேபி அரசாங்கம் இருக்கிற மாநிலங்களில் யாராவது மந்திரி வீட்டில் ரைடு நடந்திருக்கா? யாராவது மந்திரி கைது செய்யப்பட்டிருக்காங்களா? பிஜேபிக்கு தொடர்பு கூட்டணியாக இருக்க மந்திரி யாராவது ஜெயிலில் இருக்காங்களா? ஏன் அது திமுக அதே மாதிரி காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற அமைச்சர்கள் இவங்க வீட்டில் மட்டும் அவங்க போய் தடை இல்லாமல் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், பிஜேபி மந்திரிகள் வீட்டுக்களை மட்டும் போகிறதுக்கு பயப்படுறாங்க? ஸோ அதனால் பாரபட்சம் இல்லாமல் நடக்கிற எல்லா விசாரணையும் அது பாரபட்சம் இல்லாமல் நடக்க போடப்படுற வழக்குகள் அதன் மூலம் வரப்படுகிற அதன் மூலம் வரப்படுகிற தண்டனைகளை சம்மந்தப்பட்டவர்கள் அவங்கவுங்க அதை தான் எதிர்கொள்வாங்க. அதுக்காக யாருமேலையும் கேஸே போடாதீங்கன்னு நான் சொல்லலை. அப்படி கேஸ் இருந்தால் குற்றச்சாட்டு போட்டால் அவங்கவுங்க கோர்ட்டில் அவங்கவுங்க அவங்க கேஸ் அவங்கவுங்க பார்த்துவாங்க. நான் சொல்றது இது வந்து விண்டிக்டிவா அரசியல் உள்நோக்க முடியதாக இருக்கக்கூடாது. பாஜக அதிமுக கூட்டணியில நேற்று நடந்த குந்தூர் வந்து பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா பாஜக அது மாதிரி வெளிப்படையாக அறிவிக்கிறேன் சார், அதிமுக கூட்டணி இல்லைன்னு. அது நான் காங்கிரஸ் காரண்ட கேட்டீங்கன்னா பிஜேபி காரண்ட அண்ணா எடப்பாடி திருப்பி திருப்பி இப்படி அறிவிக்கிறாரு, பல தடவை அறிவிக்கிறாரு, கூட்டணியே இல்லைன்னு சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் கோபம் இல்லையா அப்படின்னு பிஜேபி காரங்களை பார்த்து நாங்கள் இப்படி சொல்லிட்டாங்க நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு பிஜேபி காரங்களை கேளுங்க. என்ன கேட்டீங்கன்னா பிஜேபி வந்திருக்காரு வெளியே, ஒரு கட்சி மட்டும் ரொம்ப திட்டம் கோச்சுக்குவாங்க,
அதனால அப்படி காங்கிரஸையும் லேச்சர் சேர்த்து ரெண்டையும் சரியில்லைங்கிற மாதிரி சும்மா அப்படின்னு ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிக்கிறாரு போக போக பிஜேபி கூட இருக்கிறார் சார் இந்தியா கூட்டணியில இந்தியா கூட்டணியில பிரதமர் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே இருந்து நான் வந்திருக்காரு புரிஞ்சு சார் இந்தியா கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் காக்கையை தேர்ந்தெடுத்ததுல ராகுல் காந்திக்கோ இல்ல சோனியா காந்திக்கோ அறிவிச்சிருக்காங்க காக்கையை தேர்ந்தெடுக்கல யாரும் முன்மொழியவும் இல்லை அது கூட்டத்தில் முன்மொழிஞ்சு தேர்ந்தெடுத்து அப்படிலாம் நடக்கலை அங்கே ஒரு 25-26 கட்சி கலந்துக்கிட்டாங்க அதில் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது இப்போ நான் அந்த கூட்டத்துக்குள்ள உள்ளே இல்லை வெளியே செய்திகள் என்ன வந்திருக்குன்னா ரெண்டு அங்கேருந்து கலந்துக்கிட்ட 26 தலைவர்களில் ஒரு 2 தலைவர்கள் வந்து பொதுவாக வந்து காக்கையை வந்து மல்லிகார்ஜுன காக்கையை வந்து பிரதமராக வரலாம் அவர் வந்து நாங்கள்லாம் ஆதரவு தரணும் ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக போன தேர்தலும் போதே அவர் அறிவிச்சிட்டார் இவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமராக வரணும் அவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு அது மாதிரி சில தலைவர்கள் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க சில ஒன்று ரெண்டு பேர் கதை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து உடன்பாடு வந்து யாரையும் தேர்ந்தெடுக்கணுங்கிறது எம்பிக்கள்லாம் முடிஞ்சு பெரும்பான்மை வந்த பிறகு பெரும்பான்மை எம்பிக்கள் கூடி தான் யார் பிரதமர்னு முடிவு செய்ய முடியும் இல்லை நீங்கள் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தொடர்ந்து நேற்று நேற்று நிதிஷ்குமார் கொடுத்த பேட்டியில் மல்லிகார்ஜுன கார்கே பேரை சொன்னதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை அப்படி நான் எதுக்கும் ஆசைப்படவில்லை நான் கேட்கவும் இல்லை அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன அதனால் இப்போ நான் அதுக்காக மல்லிகார்ஜுன கார்கே தான் சொல்ல அவரும் வரலாம் ராகுல் காந்தியும் வரலாம் இல்லை யார் வரலாங்கிறத பின்னாடி தான் முடிவு பண்ணணும் ஆனால் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து பொதுமக்கள் வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் அவர் தான் போனதை முன்னிலைப்படுத்தப்பட்டார் ராகுல் காந்தி வரதை காக்கையே ஒத்துக்குவார் ராகுல் காந்திக்கு வர முடியல மல்லிகார்ஜுன கார்கே தான் வர முடியுதா ராகுல் காந்தியே ஒத்துக்குவார் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா டிஸ்பியூட் வந்தால் தானே அதனால் எங்களுடைய முதல் சாய்ஸ் ராகுல் காந்தி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் முடியலைன்னா அவரே சொல்லுவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் வந்து நிதிஷ்குமார் வந்து ஹிந்தி தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து தமிழர் வந்து கிராமத்தில் வந்து துரும்ப எறும்பாக்கி கரும்பாக்கி மலையாக்கி இப்படி சொல்லுவாங்க அது மாதிரி சிறுசை வந்து ஊதிய பெருசுபடுத்துகிற விஷயம் தான் அங்கே நம்ம யாரும் இல்லை நீங்களும் இல்லை நானும் இல்லை அங்கே நடந்தது என்னென்னா ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்கிற போது இங்கிலீஷில் பெரும்பாலானவங்களுக்கு அங்கே போயிருக்கவங்களுக்கு சவுத்துலேருந்து போகிறவங்களுக்கோ பல பேருக்கு ஏன் நார்த்தில் இருக்க கூட பல பேருக்கு ஹிந்தி தெரியாது இப்போ நாங்களே ஒரு கமிட்டியில் கலந்துக்கிறோம் 15 எம்பி இருக்கோம்னு வச்சுங்க ஒரு கமிட்டி மீட்டிங்கில் பெரும்பாலானவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் சில பேருக்கு ஹிந்தியில் பேசும்போது 4-5 பேர் தெரியாது இப்போ நானே சொல்லுவேன் ஏங்க அவங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமா இங்கிலீஷில் பேசுகிறீங்க எல்லாரும் ஈஸியாக இருக்குங்க புரியுங்கன்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒருத்தர் அங்கே ஹிந்தியில் பேசும்போது அங்கே வந்து எங்கே இங்கிலீஷில் பேசினா எல்லாருக்கும் புரியுமேனு சொல்லியிருக்காங்க அது யாரும் வந்து ஹிந்தியில் பேசக்கூடாதுன்னு கண்டிக்கவும் இல்லை ஹிந்தியில் பேச சொல்லக்கூடாது அவங்க யாரும் கண்டிக்கவும் இல்லை அங்கே ஒரு சண்டையும் இல்லை அங்கே வந்து எதிர்த்து சண்டை போட வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கோ டிஆர் பாலுக்கோ ஏற்படவும் இல்லை விளையாட்டாக பேசும்போது சொன்னது அதுக்கு எங்க நம்ம அகிலேந்திய லெவலில் இருக்கோம் ஹிந்தியெல்லாம் நீங்களும் படிச்சுட்டா நல்லது அதான் சொல்லியிருக்கலாம் அதுக்கு என்ன கத்தியத்தை கொடுக்க முடியும் அதுக்கு ஒரு யுத்தமாக நடத்த முடியும் சாதாரணமாக கேஷுவலாக கூட்டங்களில் நடக்கிற சாதாரண நிகழ்வுகள் அது நான் ஒரு ஆள் தான் உங்கள்ட்ட ப்ரெஸ்ஸுக்கு கிடைக்கிறேன்னா தெரியாம தான் நீங்கள் பிஜேபிட்ட கேட்குற வேண்டிய கேட்குற கேள்வியே என்கிட்ட கேட்குறீங்க மந்திரிகிட்ட கேட்க வேண்டிய வெளியாட்ட கேட்குறீங்க என்ன என்கிட்ட கேள்வி எம்பிக்கிற முறையில் என்கிட்ட கேட்குற கேள்வியை கேட்டிங்கன்னா பதில் சொல்லலாம் இருந்தாலும் நீங்கள் கேட்டதால சொல்லுவேன் நீங்கள் சொல்ல இல்லை நீங்கள் சொன்ன விஷயம் குறித்து அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது மேலும் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனக்கா நான் பதில் அதில் வந்து நான் சிபிஐக்கு போகணும் சிபிஐ வேண்டாம் இதெல்லாம் அரசாங்கம் முடிவு பண்ணுறது அரசாங்க லெவலில் அவங்களே விசாரிச்சு பண்ண முடியுமா இல்லை சிபிஐக்கு ரெஃபர் பண்ணலாமான்னு கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய டெசிஷன் அது
எனக்கு வந்து அது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுறது தண்டிக்கப்படுறதுங்கிறது என்னுடைய கருத்து அவ்வளவு அது எந்த முறையில் பண்ணப்படுதுங்கிறத ஆட்சியாளர்கள் தான் முடிவு பண்ணணும். ராமர் கோயில் கட்டியாச்சு திறக்க போகிறாங்க, முடிஞ்சவங்க அங்கே போய் கும்பிடட்டும் முடியாதவங்க இங்கே இருந்தே கும்பிடட்டும் இருக்கு. நாங்கள் வந்து ராமரை கும்பிட மாட்டோம் இல்லைன்னு சொல்லி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ராமரையும் கும்பிடுவோம், இயேசுவையும் கும்பிடுவோம், அல்லாவையும் கும்பிடுவோம், நபிகளையும் கும்பிடுவோம், எல்லாரையும் இவரையும் கும்பிடுவோம், அந்த புத்தரையும் கும்பிடுவோம், எல்லாத்தையும் கும்பிடுவோம். நம்ம ஆளுங்க அங்கே போனால் பக்கத்தில் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அப்படியே நாகூர் போயிட்டு அப்படியே சிக்கல் முருகனையும் பார்த்துட்டு தானே வர்றாங்க. இது பிரச்சனை கிடையாது. ராமருக்கு கட்டியாச்சு திறக்க போகிறாரு, முடிஞ்சவங்க போவாங்க, சில பேர் அவங்களே கூட்டி போகிறாங்க, சில பேர் அவங்களே சொந்தமாக போவாங்க, முடியலையா ஊர்லேருந்து கும்பிடுறவங்க கும்பிடுவாங்க, கும்பிடலையா எனக்கு வாங்க அப்படியே திரும்பி பார்த்து கட்ட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராமரை புகழ்ந்தா தப்பா? அது ராமரை புகழ்றது தப்பு இல்லையா? ராமரையும் புகழலாம், இயேசுவையும் புகழலாம், அல்லாவையும் புகழலாம், எல்லாரும் புகழக்கூடியவர்கள் தான். அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள புகழ்றாங்க. இயேசு மேல நம்பிக்கை இருக்கா? இயேசு ஆளுகான்னு புகழலாம், முருகனை நம்பினா முருகனை சொல்லலாம். இந்துக்கள்லேயே சில பேர் சிவனை கும்பிடுறாங்க, சில பேர் விஷ்ணுவை கும்பிடுறாங்க. அவங்களுக்கு எது சவுனப்படுதோ அந்த அல்லாவனா அல்லா இயேசுனா இயேசு பிடிச்சதை கும்பிட வேண்டியதான், பாராட்ட வேண்டிய தப்பு இல்லையே. அதுதான் கட்டுறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது எல்கே அத்வானி. அவரே இன்னைக்கு அழைக்கல, ஒரு நடிகை அழைச்சது அத்வானி அழைக்காம இருக்காங்க. அது அத்வானி எனக்கு தெரியலங்க, அழைச்சாங்களா அழைக்க அத்வானிலாம் சார் நீங்கள் அழைக்காமல் இருக்கும் எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லபடி அழைக்காமல் அத்வானி அழைக்காமல் இருந்தாங்கன்னா அத்தானி பாவம். ஒருவேளை உடம்பு தெரியலன்னு விட்டாங்களா, இல்லை அத்வானி வந்தால் அத்வானிக்கு பெருமை போயிருன்னு விட்டுறாங்களா, அது தெரியல. அது பிஜேபி காரங்களை தான் கேட்கணும் சார். இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை 4000 கோடி பிரச்சனை இல்லையா, மழைக்கு முன்னாடி 92% வேலை முடிஞ்சதாகவும் மழைக்கு பிறகு வந்து 50% வேலை முடிஞ்சதாக சொல்லியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏன் மாறி மாறி பண்ணுறாங்க? கஷ்டமான நேரத்தில், சோதனையான நேரத்தில், மக்கள் சிரமப்படுற நேரத்தில், வெள்ளம் புயல் பாதிப்பு ஏற்பட்ட நேரத்தில் இப்போ நிர்மலா சீதாராமன் கணக்கு வழக்கு பார்க்க வந்திருக்காங்களா, உதவி பண்ண வந்திருக்காங்களா? அத்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சுற்றி பார்த்துட்டு நான் 10,000 கோடி கொடுக்குறேன், நிதியமைச்சர் வந்தேன் பார்த்தேன், மக்கள் பாதிச்சிருக்காங்க, இப்போ 4000 கோடி தர்றேன், 10,000 கோடி தர்றேன் கேட்டிருக்காங்க, 5000 கோடி அறிவிச்சுக்கிட்டு அப்புறம் 4000த்துக்கு கணக்கு கேட்கணும். இது கணக்கு பிள்ளை மாதிரி கணக்கு கேட்கவா தனி ஸ்பெஷபிலிட்டியில் வந்து பார்த்துட்ருக்காங்க. அரசாங்கத்தின் சார்பில் 4000 கோடியில் 2000 கோடி என்ன பண்ண முடியும்? 2000 கோடி முதல்ல செலவாக இருக்கலாம், 2000 கோடி வெளிவேலை இருக்கலாம், இது முடிஞ்ச கணக்கை சொல்லியிருக்கலாம். சில ஆன் ப்ராசஸில் சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கலாம். இப்போ டெண்டர்னா சிலது கண்ட்ரஸ் ஸ்டேஜில் இருக்கும், சிலது வேலை முடிஞ்சிருக்கும், கம்ப்ளீட் ஆனது இருக்கும். ஒரு அரசாங்க கணக்கு சொல்லும்போது முடிஞ்ச கணக்கை சொல்கிறாங்களா, நிலுவையிட்டு இருக்கிறத சொல்கிறாங்களா, நடந்துகிட்டு இருக்கிறத சொல்கிறாங்களா, டெண்டர் விட்டதை சொல்கிறாங்களா, இந்த மாதிரி பல கட்டம் இருக்கிற வேலைகளில் இந்த கணக்கு வழக்கெல்லாம் நிர்மலா சீதாராமன் நம்ம வந்து திருப்பி நோக்கிதான் வரட்டும். நிதானமாக வந்து எல்லாத்தையும் வேண்டிய கணக்கெல்லாம் கேட்டு பார்க்கட்டும். இப்போ ஏதாவது நிதி உதவி பண்ணிட்டு போகட்டும் மக்களுக்கு. ஒரு கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் கட்சியில் பொறுப்பில் இருந்தார், அமைச்சராக இருக்கார். யார் என்ன பேசணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது, அல்லது இதைத்தான் பேசணும் இதைத்தான் பேசக்கூடாது அப்படின்னு எந்த கட்சியும் சட்டம் போட முடியாது. அதனால் அவருக்கு அவரே சொல்ல அவர் சொல்கிற கருத்துக்கு அவர் தான் அவர் பேசுகிறார். இப்போ நீங்கள் கேட்குறீங்க அதனால் பாதிப்பு, எங்களுக்கு நாங்கள் காங்கிரஸ் தான் பெரிய கட்சி ஆல் இண்டியா லெவலில், எங்களுக்கு பாதிப்பு வந்தால் நாங்கள் தான் சொன்னோமா, அவர் பேசுகிறதுனால எங்களுக்கு இன்றைக்கு பாதிப்பு வந்துருன்னு நாங்கள் ஒன்றும் சொல்லலையே, காங்கிரஸ் நாங்கள் யாரும் சொல்லலையே. பிஜேபி விமர்சனம் பண்ணுறாங்க, பிஜேபிக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு, அதில் இன்னும் காங்கிரஸ் கண்டு சொல்ல ஒன்றும் இல்லை. அவர் சொல்லிட்டாரு சொல்கிறதுக்கு பிஜேபி சார்ந்த பதில் சொல்லியிருக்காங்க. அதில் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் வருத்தப்படவோ கண்டிக்கவோ ஒன்றும் அப்படி காங்கிரஸுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. அவங்க என்ன அவங்க இருக்கிறது இல்லாதது நடந்தது நடக்காதது தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையும் தான் உதவி பண்ணிட்டுருவாங்க பிஜேபி. அது எதிர்கட்சி முறையில் அவங்க சொல்கிறத அவங்க சொல்லுவாங்க, எங்கே நாங்கள் பதில் சொல்லி நாங்கள் பதில் சொல்லி பண்ணுவோம் தான் சார்.
யாரும் யாருக்கும் பலிபீடம் நடத்த முடியாதுங்க.